ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். நோயாளி மனைவி, தருதலை பிள்ளைகள், அவரோட நண்பர் பெரியவாளோட பக்தர். நீ உனக்குள்ளேயே நொந்துண்டு இருக்கிறத விட பேசாமல் காஞ்சிபுரம் போ. எங்கள் பெரியவாளை ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணு. உன்னோட சிரமங்கள் காத்தோட காத்தா போயிடும் அப்படின்னு சொன்னதை மனசில் வாங்கிட்டு காஞ்சிபுரம் வந்தார். உலகத்தோட மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் பெரிய பெரிய ராஜாக்கள், ஜனாதிபதிகள்லேருந்து சாதாரண குடியானவா வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணுவாளாமே. அவர் சுற்றி எப்பவுமே ஜனங்கள் சூழ்ந்துட்டு தானே இருப்பா. அத்தனை கூட்டத்தில் அவர்கிட்ட போய் நம்ம அங்கலாய்ப்பை சொல்ல முடியுமா அப்படிங்கிற எண்ணம் அவர் மனசில் ஓடிண்டே இருந்தது. பஸ்ஸில் இறங்கி வழி கேட்டுண்டு மடத்துக்கு வந்தார். ஆச்சரியம், ஒரு ஈ காக்கா கூட இல்லை. சரிதான், நம்ம கெட்ட நேரம், அந்த சாமியார் கூட இங்கேருந்து கிளம்பிட்டார் போல இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே நொந்துட்டார். ஆளறவேமே இல்லாத இடத்துல நண்பர் சொன்ன சாமியாரை பற்றி யார்கிட்ட கேட்கலாம்? கொஞ்ச தூரத்தில் ஒரு கிழவர் தென்பட்டார். நேராக அவர்கிட்ட போனார். ஐயா பெரியவரே, இங்கே ஒரு சன்னியாசி இருக்காராமே, அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? அவரையா பார்க்க வந்தேள், யார் சொல்லி அனுப்பினா? என்னோடய ஃப்ரெண்டு அந்த சன்னியாசியை பற்றி ரொம்ப சொன்னார். எனக்கு குடும்பத்தில் கஷ்டம் தாங்க முடியல. பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் சீக்காளி தான், பசங்களோ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வீட்டில் நிம்மதி சந்தோஷம் ரெண்டுமே இல்லை. நேர்மையாக உழைக்கிறேன், இருந்தாலும் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு உள்ளே இறங்கலை. அதான் அவர் சொன்னாரேன்னு அந்த சாமியாரை பார்த்தாலாவது எனக்கு ஏதாவது விடிவு காலம் பிறக்குமான்னு வந்தேன். அவரும் இங்கே இல்லை. ஓஹோ, அவர்கிட்ட சொன்னால் உனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ன? இந்த கிழவர் என்ன இப்படி கேட்குறார் மனசுக்குள்ளே கேட்டுண்டார். சிரமம் சிரமம்னு சொல்கிறியே, அதையே நீ படுறதா நினைக்கிற? அந்த பாரம் உன்னோடது இல்லைன்னு நீ நினச்சிட்டா மனசு லேசாயிடுமே. அது எப்படி ஐயா, நான் தானே அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக்க வேண்டியிருக்கு. என்னோட கஷ்டங்களை வேறு யார் சமப்பா? கிழவர் சிரித்தார். இப்போது ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, உன்னோட பொட்டி படுக்கை மூட்டை முடிச்சுன்னு எல்லா பாரத்தையும் சுமந்துட்டு போய் தானே ஆகணும். ஆனால் அப்போ என்ன பண்ணுறோம்? யாராவது கூலியாளை அமர்த்திண்டு தூக்கிட்டு வர சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பாரம் நம்மளை அழுத்தாது. அந்த மாதிரி தான் நாம் படுற சிரமங்களும். எந்த சிரமமும் நம்மளுதில்லை, பகவான் பார்த்துப்பான்னு பூரணமாக சரணாகதி அடைஞ்சிட்டா நமக்கு அந்த சிரமங்களால் எந்த பாதிப்பும் வராது. கேட்டுருந்த அம்பத்தூர் வாசிக்கு எதிரில் இருக்கிறவர் ஜெகத்குருன்னு தெரியாட்டாலும் நெருப்போட ஒளியையும் உஷ்ணத்தையும் மறைக்க முடியுமா என்ன? தெய்வத்தோட வாக்கு கம்பீரமாக பேரருவியாக அவருக்குள்ளே பாஞ்சுது. ஐயா, நீங்கள் சொன்னதை கேட்டதும் எனக்கு மனசு கொஞ்சம் லேசாகிடுது. என் பாரம் உன்னோடதுன்னு பகவான்கிட்ட சொல்லிடுறது நல்லது தான். உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த சாமியார்கிட்ட வந்து என்னோடய பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகலான்னு இங்கே வந்தால் அவரை பார்க்க முடியல. எனக்கு உடனே மெட்ராஸ் போயாகணும். என்னோடய விதி அப்படி, அதனால் இருந்து அவரை பார்க்க முடியல. எனக்கு இன்னமும் நல்ல காலம் வரலை போல தோன்றுறது. ஆனால் உங்ககிட்ட பேசினதில் மனசுக்கு நிஜமாகவே இதமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் யார்? இதே ஊர் தானா ஐயா? அந்த சாமியாரை பார்த்துருக்கேளா? பெரியவர் முகத்தில் ஏக சிரிப்பு. என்னை எல்லாரும் சங்கராச்சாரியார்னு சொல்லுவா. அம்பத்தூர்காரர் அடுத்த க்ஷணம் பெரியவாளோட திருவடியில் கிடந்தார். கோடானு கோடி பேர் ஒரு க்ஷணம் தரிசனம் பண்ண மாட்டோமான்னு தவிக்கிற மகாமகா பெரியவா, மகாமகா அற்பமான தன்னோட இத்தனை நேரமாக எளிமையோட மறு உருவமாக பேசின்னு இருந்திருக்கார். கஷ்டம் கஷ்டம்னு நாம் படுறதா நினச்சிண்டா அந்த கஷ்டத்துக்கு கொண்டாட்டம். கஷ்டமோ சந்தோஷமோ மானமோ அவமானமோ எல்லாமே பகவானோட இஷ்டம்னு திடமாக நம்பிக்கை வச்சுட்டுட்டோன்னா நமக்கு கொண்டாட்டம். என்ன அதுதான் உண்மையும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.